ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमलिसुडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தந்தை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்ரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன் சுந்தரகாண்டம் துவங்குகிறது. சுந்தரனாகிய அனுமன் கடலை தாவுகிறான். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் என்று ஆஞ்சநேயனை கொண்டாடுவார்கள். அந்த ஆஞ்சநேயன் இப்போது கடல் தாவுகிறான். எனவே கடல் தாவிய கல்வி கடல் இன்றைய தலைப்பு கடல் தாவிய கல்வி கடல். கல்லாத கலைகள் இல்லை சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார்கொழி சொல்லின் செல்வென்று நவவியாகரண பண்டிதனாக ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் என்று கொண்டாடப்படுகிறான் ஆஞ்சநேயன். எனவே கல்வி கடல் ஆஞ்சநேயன் அவன் கருங்கலை தாண்டுகிறான். எனவே கடலை தாண்டிய கல்வி கடல் ஆஞ்சநேயன் ஜாம்பவானாலே துதிக்கப்பட்டு மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு மகேந்திர மலையிலிருந்து தாவுகிறார். இங்கே ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. ஒரு மனிதன் உயர வேண்டுமானால் பக்கத்திலே உள்ளவர்கள் அல்லது அவனுடைய வழிகாட்டிகள் அவனை ஊக்குவிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். ஆஞ்சநேயனை ஜாம்பவான் கொண்டாடினார். எனவே அவருடைய பெருமை, இதை பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்வார், உடன்பாட்டு முறை, உடன்பாட்டு உத்தி என்றெல்லாம் சொல்வார்கள். எதிர்மறையிலே எதுவும் நடக்காது, கொண்டாட வேண்டும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. எனவே போற்றி உகப்பதும் துந்தியில் கொள்வதும் என்று சொல்லுவார்கள். பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல் என்று ஒரு பெரியவர் சொன்னார். கொண்டாட வேண்டும். ஆஞ்சநேயனை கொண்டாடினான் ஜாம்பவான். இப்பொழுது ஆஞ்சநேயன் ஏற்கனவே பார்த்தோம், தூண் மாதிரி நிற்கிறான். உலகத்துக்கே அச்சாணி மாதிரி, தூண் மாதிரி நின்று கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். இப்படி அனுமன் அந்த வீதியிலே, வான வீதியிலே தலையை தூக்கி பார்த்து அங்கே வானலோகம் தெரிந்ததான். அந்த வானலோகத்திலே இல்லை என்று தெரிந்து கொண்டான். எனவே இப்பொழுது அவன் தாவத் தொடங்குகிறான் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் கடல் தாவத் தொடங்குகிறான். இங்கே அற்புதமான கடல் தாவு படலம் என்றே அருமையான பாடல்களை நமக்கு கம்பன் தருகிறான். கடல் ஊரு மத்து இது என்ன எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அனுமன் கடலை கடக்கிறானாம். எப்படி கடக்கிறான் சொல்லுகிறார். வால் விசைத்து எடுத்து வந்தாள் மடக்கி மார்பு ஒடுக்கி மானத்தோல் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால் விசை தடக்கை நீட்டி கண் புலம் கதுவா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான் உச்சி விரிஞ்ச நாடு உறிஞ்ச வீரன். ஆண்டாள் பிராட்டியா அழகாக சொல்லுவார்கள், அங்கே
கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கா என்று சொல்லுவாள். அதேபோல மாரிமலை முழங்கில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுக்கு தீவிழித்து வேறி வயிறு பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அது மாதிரி இங்கே வால் விசைத்து எடுத்து வன் தாள் மடக்கி மார்பு ஒடுக்கி மான தோல் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால் விசை தடக்கை நீட்டி கண்புலன் கதுவா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான். அற்புதமாக வாயிலே சக்தி இருக்கிறது. அதுதான் இப்பொழுது கூட அந்த பின்பகுதி விமானங்களுக்கு மிக முக்கியம். அது மாதிரி தன்னுடைய காலை மடக்கி மார்பை ஒடுக்கி கழுத்தை சுருக்கி காலை நீட்டி பார்வையை நேராக ஓட்டி அங்கே ஆஞ்சநேயன் பாவ ஆரம்பித்தான். இப்படி ஆஞ்சநேயன் தாவுகிறான். அங்கே கடலிலே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கடலே உள்ள மீன்கள் எல்லாம் தவிக்கின்றன. காண்தவு தவத்தன் ஆனேன் யான் என கருத்தொழு கொண்டான். அதாவது தான் மிகச்சிறந்த பாக்கியம் பெற்றவனாக எண்ணி ஆஞ்சநேயன் இந்த கடலை கலந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் எப்படி இருக்கிறானாம், விண்ணவரேத்த வேத முனிவர் வியந்து வாழ்த்த மன்னவரிரஞ்ச செல்லும் மாருதி மரம்புள் கூற அண்ணல் வாளரக்கல் தன்னை அமுக்குவன் என்னவென்ன கண்ணுதல் ஒழிய செல்லும் கைலயம் இரியும் ஒத்தான். அருமையான உமையில் சொல்கிறான், கண்ணுதல் ஒழிய செல்லும் கைலயம் இரியை ஒத்தான். அதாவது சிவனில்லாத கைலங்கிரிய மாதிரி இருந்தான். காணிய விரைவில் செல்லும் கனகமால் வரையும் ஒத்தான் பொன்மலை போல இருந்தான் என்று சொல்கிறார். ஐ உறக்கடுக்கும் வேக தாதையும் அணையனானான் வருணி போல வேகமாக சென்றான். வடக்கெடுந்திலங்கை செல்லும் பருதிவானவனும் ஒத்தான். அடுத்து சொல்கிறான், வடக்கெடுந்து இலங்கை செல்லும் பருதிவானவன் வடக்கிலிருந்து சாதாரணமாக கிழக்கிலிருந்து மேற்கிலே செல்லும் சூரியன் இது வடக்கிலிருந்து செல்லக்கூடிய சூரியனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அரட்டை அரசனத்தின் போர் ஆழியோ அனையன ராம தூதனாக இங்கே செல்லுகிறான் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஊழினாய் வடபால் தோன்றும் உவா முழுமதியும் ஒத்தான். வடக்கே தோன்றக்கூடிய பூர்ண சந்திரன் போல இருந்தான். இப்படியெல்லாம் இங்கே அழகான உதாரணம் சொல்லுகிறார். இங்கே சொல்லும்பொழுது இரண்டு விதமான உதாரணம், வேக தாதையும் அணையனானான் என்று தன்னுடைய காற்றாகிய வாயுவைப் போல இருந்தான் என்று ஒரு ஓமையும், தாவும் கருணும் அணையனானான் என்று இரண்டு விதமாக சொல்லுகிறார். கருடன் போல இருந்தால் வாயுதேவன் போல இருந்தான் என்று சொல்லுகிறார். இப்படி அனுமன் கடலை கடக்கிறான். அப்படி கடக்கும் பொழுது அருமையாக ஒரு சின்ன ஒரு சிறிய மாற்றத்தை செய்து கம்மன் அற்புதம் செய்கிறார். காலினால் அளந்தான் எம்பெருமான், இவன் வாலினால் அளந்தான் என்று சொல்லி அருமையாக ஆஞ்சநேயனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படி ஆஞ்சநேயன் கடலை கடந்த பொழுது அங்கே மைனாக மலை என்ற ஒன்று மேலே இருந்து வருகிறது. கைநாகம் அந்நாள் கடல் வந்ததொரு காட்சி தோன்ற மைநாகம் எனும் மலைவான்
உறவந்தது அன்றே. கீழிருந்து ஒரு பாம்பு கிளம்புவது போல பைனாக மலை மேலே வருகிறது. அது மந்தர மலையைப் போல இருக்கிறதாம். ஓவியை சொல்லுகிறார், தண்ணீரிலே தவம் பண்ணியது போல இருக்கிறதாம். முன்னீரில் மூழ்கி தவம் முற்றி முளைத்தவா போல் என்றால் கண்ணிலிருந்து மேலே எழுகிறார். பொதுவாக மலைகள் பறக்காது, ஆனால் இந்த மைனாக மலை பறக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒரு காலத்திலே மலைகள் எல்லாம் சிறகுகள் கொண்டிருந்தனவாம். இந்தியன்தான் அந்த சிறைகள் எல்லாம் விட்டினானாம். அப்பொழுது இந்த மைனாக மலையை வாயுதேவன் கடல் உள்ளே தள்ளிவிட்டானாம். வாயுதேவன் ஆஞ்சநேயனுடைய தந்தை. எனவே அதற்கு நன்றி காட்டுவது போல ஆஞ்சநேயன் வேகமாக செல்லும் பொழுது அவனுக்கு உதவி செய்யலாம் என்று தங்கி இளைப்பாறி செல்லுக என்று சொல்லுவதற்காக இந்த மைனாக மலை மேலே வருகிறது. அப்படி ஆஞ்சநேயன் கடலிலே தாவி செல்லும் பொழுது இந்த மைனாக மலை வருகிறது. அப்படி வந்து ஆஞ்சநேயனுடைய வழியிலே நிற்கிறது. அழுங்கா மனத்து அண்ணல் இது என் கொள் என அழித்தான். அந்த மைனாக மலை எழுந்து ஓங்கி விண்ணோடு மண்ணொக்க இளங்குமாடி உடுந்து ஓடு காலத்திடை உம்பரின் உம்பர் ஓங்கி கொடுந்து ஓடி நின்ற கொடுங்குன்றை வியந்து நோக்கி செல்லும் வழியிலே தாவி செல்லும் வழியிலே தடையாக நின்ற அந்த மலையை பார்த்து இது என்ன என்று நினைக்கிறாராம். தன்னுடைய மார்பினாலே கீழே தள்ளுகிறான். உடைய மைனாக மலை சொல்லுகிறதா, வேற்று புலத்தோழலேன் ஐய விலங்கள் எல்லாம் ஆற்று சிறை என்று அடி வச்சிரமான ஓச்சி வீற்றுப்பட நூறிய வேலையின் வேலை உத்து காற்று கிளைவன் என காத்தனன் அன்பு காத்த காத்தனன் அன்பு காந்த என்று சொல்ற. உன்னுடைய அப்பன் வாயுதான் என்னை காப்பாற்றினான். எனவே அதற்காக அண்ணான் அருங்காதலன் ஆதலின் அன்பு தூண்ட என்னால் உனக்கு ஈண்டு செயற்கு உரித்தாயதின்மை நான் என்ன செய்ய முடியும். ஆகையினாலே சிறிது இழைப்பாடி செல்க, நான் அதற்கு உதவுகிறேன் என்று அந்த மைனாக மலை சொல்ல ஆஞ்சநேயன் பதில் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் அருமையா, தேன் 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 தமிழ் இங்கே தேன் தேன் என்று கம்பன் பேசுகிறான். வருந்தே நதி என்ன துணைவானவர் வைத்த காதல் அருந்தே நினியாதும் என்ன ஆசை நிரப்பியல்லால் இருந்தேன் பிழிசாலும் இன்னன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இதன் மேல் இனியுவதென்னோ. நான் ராம காரியத்துக்காக செல்லுகிறேன், நெய்வருத்தம் பாரார் பசிநோக்கால் கண் துஞ்சால் கருமமே கண்ணாயினார் என்று சொல்லி இப்போதுதான் எதையும் அருந்த மாட்டேன். ஆகவே என்னை நீ தடுக்காதே என்று சொல்லி மேலே செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது இல்லை இல்லை நீங்கள் கட்டாயமாக எனக்கு விருந்தன் ஆக வேண்டும் என்று கேட்க, மீண்டால் நுகர்வில் நல்விருந்து திரும்பி வரும்பொழுது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கிளம்புகிறான். எனவே ஆஞ்சநேயன் மேலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுரசை என்ற நாக மாதா தேவர்களால் அனுப்பப்பட்டு ஆஞ்சநேயனை சோதிப்பதற்காக வருகிறாள். அவள் சுரசை என்பவள் ஆஞ்சநேயனுடைய வழியிலே எதிரே நிற்கிறாள். முதல் தடை மைனாகம், இரண்டாவது தடை பெண். பெண்பால் ஒரு நீ பசிப்பீடை ஒரு கணுந்தாய் உண்பாக்கு நேர்வல் விண்பால வர்ணாயகனேவள் இழைத்து மீண்டாள் நண்பால சொல்லின நல்லறிவான நக்கால் பெண்பால் ஒரு நீ. சுரசை சொல்லுகிறாள், ஆஞ்சநேயனுடைய வான்வழியிலே இடையிலே நடுவிலே வந்து வாயை திறந்து நான் உன்னை உண்ணப்போகிறேன் சொன்ன பொழுது, ஐயோ பாவம் என்னை உண்ண நினைக்கிறாய், ஆனால் திரும்பி வரும்போது வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவள் அதை கேட்காமல் வாயை திறந்து விழுங்குவதற்கு வந்த பொழுது அழகாக வால்மீகி சொல்லுவார்,
பத்து யோஜனை வாயை திறந்தார் ஆஞ்சநேயன், இருபது யோஜனை வளர்ந்தான், இருபது யோஜனை வாயை திறந்தார், முப்பது யோஜனை வளர்ந்தான், நாற்பது யோஜனை வளர்ந்தான், ஐம்பது அறுபது எழுபது எண்பது, இப்பொழுது அவள் நூறு யோஜனை வாயை திறக்கிறாள். ஆனால் ஆஞ்சநேயன் அதற்கு மேலே தன் உருவை பிரிக்காமல் பபு அங்குஷ்டமாசகா என்று சொல்லுவார் வால்மீகி. இங்கே அதை கம்பன் அப்படியே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார், ரொம்ப அழகாக, நீண்டால் உடனே சுருங்கா. அதாவது ஆஞ்சநேயன் திறந்து சென்று கொண்டிருக்கிறார், சுரசை வாயை திறந்து கொண்டிருக்கிறார். அக்கால இறக்கி யுமண்ட மனந்தமாக புக்கால் நிறையாத புழைப்பெருவாய் தந்து வித்தாது விழுங்க நின்றால் அது நோக்கி வீரன் திக்கார் அவள் வாய் சிறிதாம்பதை சிறிதாம்பதை சேவை நீந்தன். அங்குஷ்டம் சொல்லுகிறாரே அதை அப்படியே சிறிதாம்பகைங்கிறார். நீண்டான் உடனே சுருந்தா நிமிழ்வாழ் வயிற்றின் ஊந்தான் என உற்றுயிர்ப்பு உயிராத முன்னர் மீண்டான் அது கெட்ட நர்வின்குடைவோர்கள் எமை அண்டால் வல நின்றவர் தூய் நெடிதாசி சொன்னர். ஏற்கனவே ஜாம்புவான் சொல்லி அனுப்பியிருக்கிறார், வெல்லவும் வல்லீர், மீளவும் வல்லீர், மிடல் உண்டையில் கொல்லவும் தெரிந்து. எனவே அனுமன் சுரசையை வென்றான். கீதங்கள் இசைத்தனர் கிண்ணறர், கீத நின்ற வேதங்கள் இயம்பினர் பேதையர், ஆடல் மிக்க பூதங்கள் தொடர்ந்து புகழ்ந்தன, பூ சுரேச வேதங்கள் இயம்பினர் தென்றல் விருந்து செய்ய. இப்படி சுரசை தோற்றால் ஆஞ்சநேயன் வெற்றி பெற்றார் என்பது எல்லோரும் கொண்டாடினார்கள். மீண்டும் ஆஞ்சநேயன் வான்வழி பயணம் தொடர்கிறது. அப்பொழுது அங்காரதாரை என்ற ஒருத்தி வந்து அவள் சாயாகிரி என்று சொல்லுவார்கள், மேலே பறக்கக்கூடிய யாராயிருந்தாலும் அவர்களை அந்த நிழல் தண்ணீரிலே படும்போது நிழலுக்கு திழித்து நிழலால் பிடிப்பவள் சாயாகிரி. அதுபோல அங்காரதாரை என்று சொல்லுகிறார் இங்கே கம்பன். அவள் அதுபோல ஆஞ்சநேயனுடைய நிழலை பிடித்து ஆஞ்சநேயர் இருக்கிறாள். அண்டத்தினுக்கு உரை அமைத்தனவாயாய், இந்த உலகத்தையே உண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய வாயை உடையவளாம். அலக்கை அருளோரும் தின்றால் ஒரு தீவழி என்பது தெரிந்தால், அதையினாலே அந்த அங்கார தாரகையை என்ன செய்கிறாள், சாயாவரம் தகுவினாய். அதற்காக சொல்கிறான் கம்பர், சாயாகிரகி என்று சொன்னேன், அதை சாயாவரம் தழுவினாய் என்று சொல்லுகிறான். சாயாவரம் தழுவினாய் தழிய பின்னோ ஓயா உயர்ந்த விசை கண்டு உணர் சில்லாய் வாயால் அலங்கு நெடுவால் வழி அடைத்தாய். நீ யார என்ன இவன் இந்த நிலை என்றான் அங்கார தாரகை. யார் என்று கேட்ட பொழுது, உன்னை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது, உன்பேல் ஒருத்தி நான் உன்னை உண்ணப்போகிறேன் என்றான். திறந்தால் இச்சை அவள் அண்ணல் இடை இசற்றார். அங்கே போனால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய கையினாலே கதக்கையன் விசும்பின் மிசை கொண்டான் முள்வாய் பொறுப்பின் முளை எய்தி மிக நொய்தின் முள்வாளரக் குடியெழுவின் கவுளன் ஒத்தான். அந்த அங்கார தாரகையை வயிற்றை கிழக்கிறான். ஒரு பாம்பை எப்படி கருடன் கிழிக்குமோ அதுபோல சாதாவர தலைவரில் திலகமல் நான் சிரஞ்சீவிகளே அஸ்வத்தாம பலிவியாச அனுமந்த விபீஷணா கிருப பரசுராமச சத்தியதே சிரஞ்சீவனா என்று சொல்லுவார்கள். அப்படி ஏழு சிரஞ்சீவிகளிலே சாதா வரம் பெற்றவர்களே திலகமாக இருக்கிறானா. ஏகாரக்கை குடகொண்டு உடன் எழுந்த ஏரிவன் திலகம் என்று சொல்லுகிறார் என்றால் மற்றவர் கிடைக்காத பாக்கியம். அஸ்வத்தாமன் பலி விபீஷணன் கிருபன் பரசுராமன் இவ்வளவு கிடைக்காத பாக்கியம் ஆஞ்சநேயனுக்கு கிடைத்தது. எம்பெருமானை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. எம்பெருமானுக்கு தூதுவோ ஒரு பாக்கியம் கிடைத்தது. எம்பெருமானை காப்பாற்றக்கூடிய சஞ்சீவி மலையை கொண்டு சமய சஞ்சீவியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. எனவே சாதாவர தலைவரில் திலக மன்னன் ஏகாகி குடகொண்டு உடனிருந்த மகால் விசைக்க வடமண்ணில் உறவாளோடு ஆதாயம் ஊற்ற கதலிக்கு ஓமையான கம்பன். ஆஞ்சநேயன் அந்த அங்காரதாரை கொன்றதை அருமையாக இங்கே விவரிக்கிறார்.
வாளோடு ஆகாயம் உற்ற கதலி போமையான ஆஞ்சநேயன் வேகமா பறக்கிறான். வயிற்றை கிழித்து விட்டு அந்த சிங்காரதாரியின் உடலும் கூடவே பின்னாலே ஒட்டி வருகிறதோ என்னவோ தெரியவில்லை. அதனாலே பட்டம் பறப்பது போல இருக்கிறது. கதலி என்பது பட்டம் என்று சொல்லுகிறார்கள். காற்றாடி போல ஓமையானான் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் பூமாறி புரிந்தார்களாம். ஆஞ்சநேயன் முதலிலே மயிலாகமலை நண்பனாக வந்தது, அதையும் அவன் ஏற்கவில்லை, இருந்து உண்ண விரும்பவில்லை. சுரசை ஆஞ்சநேயன் மந்திர உலகமாகிய தந்திர உலகமாகிய அரக்கர் உலகமாகிய இலங்கையிலே எப்படி சமாளிப்பான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு போட்டி மாதிரி தேர்வு மாதிரி நுழைவு தேர்வு மாதிரி வைத்தார்கள். சுரசையை கொண்டு அதிலே வெற்றி பெற்றான். அங்காரதாரை என்ற சாயாகிரகியை நேரே பிடிப்பவள் ஒரு அரக்கி அவளை கொன்றாள். இப்படி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றதனாலே காத்தனல் கழ்வானவர்கள் தானவர் வேர்த்தனர் விரிஞ்சனும் வியந்து மலர் வெள்ளம் தூத்தன நகல் கையிலையில் தொலைவுயிலேனோ பார்த்தனல் முனி தலைவர் ஆசைகள் பகர்ந்தார். தூத்தன நகல் கையிலையில் தொலைவிலோனும் பார்த்தனல் முனி தலைவர் ஆசைகள் பகர்ந்தாள். அங்காரதாய் இறந்து போகிறாள். மாண்டாள் அரக்கி அவள் வாய் வயிறு காரும் கிண்டானிமைப்பிடை மேறுகிரி கீழா நீண்டான் வயக்கதி நினைப்பி நெடுதென்னா துண்டான் அறுக்க உயவாணி வழி போனா. இப்படியாக ஆஞ்சநேயன் மண்ணிலே சாகசம் செய்வார்கள். ஆனால் ஆஞ்சநேய பெருமான் விண்ணிலே சாகசம் செய்கிறான். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே எப்பொழுதும் நம்மை காப்பாற்றக்கூடியது ராமநாமம். உண்மைசால் உலகெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமையை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் செம்மையே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று பின்னாலே நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த ராமநாமத்தை ஏற்கனவே வாலி மதை படலத்திலே ராமநாமத்தை பார்த்ததை புகழ்ந்து பேசுவான் கம்பன். அப்படி ராமநாமமானது இந்த உலகத்திலே பொறுப்பா முதலா தொல்லைரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குறிக்கக்கூடிய அந்த ராமநாமம். எனவே நாமத்தினுடைய பெருமையை இங்கே அழகாக சொல்கிறான். தேரலில் அறக்க குறி தீமையவை தீர ஏறும் வரை எங்குளது ராமயன எல்லாம் மாறும் அதில் மாறும் பிரிதில் என வலித்தான். அற்புதமான சந்தத்திலே கம்பனுக்கே சொந்தமான தமிழிலே அழகாக சொல்லுகிறான். ஏறும் வகை இங்குளது ராமயன எல்லாம் மாறும் அதில் மாறு பிரிதில் என வலித்தான். ஆஞ்சநேயன் கடல் தாவு படலம் கல்விக்கடல் காவிய கடல் அனுமன் இலங்கையினுடைய எல்லையிலே வருகிற பவள மலை என்ற ஒரு மலை. அந்த மலையிலே வந்து நிற்கிறான். பசும் சோலை ஆங்கோர் பவளமால் வரையில் பாய்ந்தான் என்று சொல்லுகிறான். அந்த பவளமலையாகிய அருமையான அந்த மலையிலே நின்று கொண்டு இலங்கையை பார்க்கிறான் தூதனவன். முதலிலே அந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையினாலே உயரமான இடத்திலே நின்று தன்னை பாதுகாக்க வைத்துக் கொண்டு அந்த இலங்கையை பார்க்கிறான். அடி உற்று மீது வானுருவரம்பில் தன்மை என் அடியற்ற குன்றில் நிலைத்து நின்று எய்த நோக்கி இடை உலகம் என்னும் மெல்லியல் மேனி நோக்க கண்ணடி வைத்ததன்ன இலங்கையை பெரிய கண்ட. ஆஞ்சநேயன் இங்கே அற்புதமாக இலங்கையை பவளமலையிலிருந்து பார்க்கிறான்.
கடலை தாண்டி விட்டாற்று லங்கை தீவை அடைந்து விட்டான். அந்த லங்கையை ஆஞ்சநேயன் கண்ணாலே காண்கிறான். மன்னதர் அதனை நோக்கி நளின கை நறுத்து நக்க நன்னதர் அதனை நோக்கி நளின கை மறித்து நாகர் பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிதம்ம அன்னகர் இதனின் நன்றே அண்டத்தை முடிதும் அழ்வான் இந்நகர் இருந்து வாழ்வான். இது அதற்கு ஏது என்ற நன்னகன் அதனை நோக்கி உள்ளே செல்லவில்லை, வீதிகளை பார்க்கவில்லை, மக்களை பார்க்கவில்லை, யாரிடத்திலும் உரையாடவில்லை. ஆனால் ஆஞ்சநேயன் பவளமலையை நின்று கொண்டு அந்த ரங்கையை எடை போட்டு சொல்லுகிறான், நல் நகர் அதனை நோக்கி, இது நல்ல நகர் என்கிறார். பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறார். நளினக்கை மறித்து தன்னுடைய கையை மடித்து உகவாயிலே வைத்துக் கொண்டு ஆச்சரியப்படுகிறான். இப்படிப்பட்ட அழகான நகரமா இது. நாகர் பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிதம்மா, பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிதம்மா. அமலாவது இருக்கிறதே, ஆனால செல்வத்து அறமையர்கள் கச்சூட பாரிஜாதம் கற்பகவிருட்சம் காமதேனு விஷ்வசரசு சங்கநிதி பத்மநிதி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இந்த லோகம் இருக்கிறதே, அது கூட இருக்குமா? நல்ல கரதனை நோக்கி கை மறித்து நாகர் பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிதம்ம அன்னகர் இதனின் நன்றேல். ஒரு தர்க்கம் செய்கிறார் நவவியாகரண பண்டிதரவர், லாஜிக்கல் அப்ரோச். என்ன சொல்லுகிறான்? ஒரு பட்டிமன்ற மாதிரி மனத்துக்குள்ளே நடத்துகிறான். பவளமில்லை நின்று கொண்டு லங்கையை பார்த்து கொண்டு இது அழகாக இருக்கிறது, இது சிறந்த நகரமா, அல்லது விண்ணிலே இருக்கக்கூடிய அமராவதின்னு சொல்லக்கூடிய இந்திரலோகம் சிறந்ததா என்று நினைத்து கேட்டுக்கொண்டு தனக்குள்ளாகவே பேசிக் கொள்ளுகிறான். ராவணன் இங்கிருந்து ஆட்சி செய்கிறானே, இந்திரனை அவன் மகனே வென்றுவிட்டு மேகநாதன் இந்திரஜித்தாகிவிட்டான். எல்லா தேவர்களும் ராவணனுக்கு பயப்படுகிறார்கள், எல்லா உலகமும் அவனுடைய இடம்தான். அப்படி இருக்கும் பொழுது ராவணன் மிகச்சிறந்த இடமாக இந்திரனுடைய அமராவதி பொன்னுலகம் இருக்குமாகில் அங்கல்லவா இருந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்? இலங்கையிலே இருக்கிறான். எம்பெருமான் பரந்தாமன் பரமபதநாதன் வைகுண்டத்திலே இருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தானாம்? ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணீதே, ஸ்ரீவைகுண்ட விரக்தாய, வைகுண்டத்தை ஒதுக்கி வைத்து விட்டு திருவெங்கடமலையிலே வந்து விட்டானான். குன்றமே இந்தி குளிமலை கத்தவன் அன்று ஞாலமலர்ந்த பிறான் பரன் சென்று சேர் திருவெங்கடமாமலை, சென்று சேர் பரன் சென்று சேர் திருவெங்கடமாமலை. எம்பெருமானே மிக உகந்து வந்த இடமாம் திருவெங்க. அது மாதிரி ராவணன் இந்திரனை வென்றானே, இந்திரனுடைய தலைநகரா அமராவதியில் அல்லவா இருக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? லங்கையிலே இருக்கிறான். அதனால் ஆஞ்சநேயன் கேள்வி கேட்கிறான், அன்னகர் இதனின் நன்றேல், பொன்னகர் இதை விட சிறப்பாக இருக்குமானால் அண்டத்தில் முழுதும் வாழ்வார், இந்நகர் இருந்து வாழ்வார், இது அதற்கு ஏது என்றான். இந்நகர் இருந்து வாழ்வான் அந்தத்தை முழுதும் வாழ்வான். எல்லா உலகத்தையும் ஆளக்கூடியவன் லங்கையை கண்ணா கொண்டிருக்கிறானே, ஆகையினால இது நல்லகர் அதனை நோக்கி நல்லக்கை மறித்து நாகர் பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிதம்ம அந்நகர் இதனில் நன்றேன் அந்தத்தை முழுதும் வாழ்வான்.
இந்நகர் இருந்து வாழ்வான் இது அதற்கு ஏது என்ற. ஆகவே இப்படி அருமையான அந்த லங்கையை பார்த்து கொண்டே ஆஞ்சநேயன் லங்கையினுடைய நகரத்துக்குள்ளே வரப்போகிறான். என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே பூமகளாதன் புரிந்திடு நன்மை புண்மையினாவும் புகன்றிடுமோ தேனம பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சோந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்தழ வாழ்த்தொலி சூழ்வகுளாரண்யமே மங்களாசாசனபரி பதாச்சாரிய புரோபதி சர்வை சபூர்வைராச்சாரிய சுஸ்கிருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லம சங்கல்ப வல்லமாய பராத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.